ஆயிரத்தி எட்டி ஒன்பது வருஷத்துலேயே முடிஞ்சிருச்சு. போயிடுச்சுங்கும் போது இந்த மந்திரம் தான் சொல்லிட்டே இருந்தேன். திரும்பி மீண்டும் ஹாஸ்பிட்டலில் சொன்ன தெரியும் ஹாஸ்பிட்டலில் சொன்னால் எப்படி அதை செத்து கூட நினைச்சேன், எப்படியா வந்தேன்னா குலைக்கவே மாட்டேன் சொன்னக்கூடியவனை கொண்டு வந்து இன்னைக்கு முன்னாடி பேச வச்சிருக்கேன்னா அந்த மந்திரமும் என்னை பெற்ற தாய் தந்தையான பராசக்தி லலிதாம்பிகையும் அம்மா. இந்த மந்திரத்தை ஏன் அவன் சொல்கிறேன்னு தயவு செய்து ஏதோ சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த மந்திரத்தை உள்வாங்கி எழுதி கொண்டு வச்சு நைட்டு படுக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லி படுத்தீங்கன்னா காலையில் உங்களுக்கு உடம்பு வழியெல்லாம் இருக்காது, நிம்மதியாக இருக்கும். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல தான் உடம்பு ஒரு ஊர் மாத்திரை போட்டோடனே உடனே வேலை உடனே மாத்திரை போட்டோன்னு தலை நின்றுமானே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல தான் நீங்கள் நிம்மதியாக தூக்கமும் என்ன நினச்சி படுக்கிறீங்களோ அது நிவர்த்தி ஆகும். தயவு செய்து திக்குன்னு இருக்கக்கூடிய சீரியலை பார்த்து படுக்காதீங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இங்கே அம்மாவோடய அருள்வாக்கில் அதிக பெண்கள் வர்றாங்க. இந்த சீரியலை பார்த்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் டிவி தானேட்டு, அவன் சிரிக்கிறான் அழுகிறான் எல்லாம் பண்ணுறான், அவன் சந்தோஷமாக ஏசியில் சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த சீரியல் தான் என்று சொல்லி இந்த மந்திரத்தை சொல்ல போகிறேன். ஓ முருகா ஓங்கார முருகா ஆதி முருகா ஆதி சிவ முருகா ஆதி சக்தி முருகா ஆதி சக்தி முருகா எங்களுடன் இங்கு வந்து ஆட்சி தந்து ஆட்சி தந்து நாங்கள் இணைக்கும் செயலெல்லாம் செயலெல்லாம் இக்கணமே நடந்திட இங்கு வந்து பள்ளி தெய்வானையோடு பள்ளி தெய்வானையோடு ஆட்சி தந்து ஆட்சி தந்து அருள்வாயாக அருள்வாயாக அம்மா 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 லலிதாம்பிகையே லலிதாம்பிகையே ஞான கங்காதீஸ்வரனே கங்காதீஸ்வரனே அம்மையப்பனே அம்மையப்பனே நாங்கள் நாங்கள் ஏதேனோ ஏதேனோ தவறு செய்திருந்தால் தவறு செய்திருந்தால் அதை பொறுத்து அதை பொறுத்து எங்களை எங்களை காத்து காத்து நாங்கள் நாங்கள் இணைக்கும் இணைக்கும் செயலெல்லாம் செயலெல்லாம் இக்கணமே இக்கணமே நடந்திட நடந்திட அருள் செய்வாயாக அருள் செய்வாயாக அம்மா அம்மா உருமாறியே 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 நாங்கள் நாங்கள் எவருக்கும் எவருக்கும் நீங்கு செய்யாத இங்கு செய்யாத எண்ணத்தை தந்து எண்ணத்தை தந்து எங்களை எங்களை காத்து காத்து அருள்வாயாக அருள்வாயாக வானத்துக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் பூமிக்கும் இருக்கும் இத்தாலியே பதினெட்டு கரங்கள் உள்ளவளே பதினெட்டு கரங்கள் உள்ளவளே ஆதி பரம்பொருளே ஆதி பரம்பொருளே எவரும் எவரும் எங்களுக்கு எங்களுக்கு இங்கு செய்யாமல் இங்கு செய்யாமல் காத்து காத்து ஏவலோ ஏவலோ இல்லையோ இல்லையோ சூனியமோ சூனியமோ ஏதோ ஏதோ எங்களை எங்களை ஆக்காமல் ஆக்காமல் காத்து காத்து அருள்வாயாக அம்மா அம்மா வீரம்மா காளியே வீரம்மா காளியே கன்னிமை போல் கன்னிமை போல் உன்னால் நின்று உன்னால் நின்று கணவன் மனைவே கணவன் மனைவி ஒற்றுமையாய் இருக்க ஒற்றுமையாய் இருக்க நாங்கள் குடும்பத்துடன் குடும்பத்துடன் நலமாக இருக்க நலமாக இருக்க இக்கணமே இக்கணமே செய்வாயாக செய்வாயாக ஐயா ஐயா குருநாதா 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 நாங்கள் நாங்கள் பெற்றெடுத்த பெற்றெடுத்த ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை பெண் பிள்ளை பெண் பிள்ளை அனைவரும் நன்றாக நல்ல வரணை தந்து நல்ல வரணை தந்து நல்ல மாங்கல்யத்தை தந்து நல்ல மாங்கல்யத்தை தந்து இக்கணமே அருள் செய்வாயாக ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை பிள்ளை பெண் பிள்ளை அனைவரும் அனைவரும் நன்றாக படித்து நன்றாக படித்து முதல் மாணவனாக வந்திட முதல் மாணவனாக வந்திட இக்கணமே இக்கணமே செய்வாயாக செய்வாயாக அப்பா அப்பா மாப்பழனி மாப்பழனி தண்டாயுத பாணியே தண்டாயுத பாணியே வள்ளி தெய்வானையோடு வள்ளி தெய்வானையோடு ஆட்சி தந்து ஆட்சி தந்து எங்களை எங்களை காத்து காத்து நோய் நொடி இல்லாத வாழ்வை தந்து வாழ்வை தந்து கை நிறைய கை நிறைய செல்வங்களை தந்து செல்வங்களை தந்து இக்கணமே இக்கணமே
மனசுல என்ன குறை இருந்தாலும் சந்தோஷமா இருக்கும். இந்த மந்திரம் சொன்னபடி உங்க மனசு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு உங்க மனசு? ஏடா ரொம்ப நேரம் போட்டு அதுதான் நினைக்கிறீங்களா? இந்த மந்திரம் தான் நீங்க, இந்த மந்திரம் வந்து முருகோயில் எழுதிருக்கு. இதை படிச்சு இது பண்ணுங்க. நம்ம பிள்ளைங்களை கல்யாணம் நடக்க ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த முருகோயில ஸ்டார் வளர்த்து போட்டிருக்கோம் வள்ளிக்கு நேராக. அந்த வளர்த்த அப்படி ஏழு வளர்த்து ஏற்றி செவ்வாய்க்கிழமையில் வேணும் தனைமாவும் வச்சு வளர்ந்தீங்கனாக்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே உட்காருங்க. இங்கே வந்து ஆரியங்கிறவர் வந்திருக்காரு. ஒரு வைத்தியம் அவர் பண்ணிட்டுருக்காரு ரொம்ப விசேஷமாக. எனக்கு நிறையா பண்ணியிருக்காரு, நல்லா சௌரியமாக இருக்குது. அதை பற்றி சொல்கிறாரு. அது உங்களுக்கு உபயோகப்பட முடியும், நல்லதாக இருக்குனாக்க அதை உபயோகப்படுத்திங்க. வாங்க.